ஆமாம் சிவாயா, ஓம் கருப்பா மயானத்தில் சென்று மகாபலி கொண்ட மாய கருப்பா, நான் இணைத்த சத்துருக்களை உச்சியில் குத்து மண்டையை நொறுக்கு தோல் இரண்டை தூக்கு நாக்கு பிடாரிய வாக்கு வயிற்றுக்குள்ள சென்று ஈரலை கவ்வு ரத்தத்தை குடி ஆர ஆராவும் ரீம் ஸ்ரீம் ஓம் பட் ஸ்வாகா. சேர்ந்திருக்கும் இருவரையும், அதாவது தவறான உறவுகள் சேர்ந்திருப்பவர்களை ஏவல் செய்து பிரிக்கும் மாந்திரிகம். இந்த தவறான உறவுகளை பிரிப்பது எப்படின்னு கேட்டீங்களான்னா, இந்த மாதிரி ஒரு மயான சாம்பலை கொண்டு வந்து இந்த மாதிரி பொம்மையை செய்துட்டு, தவறான உறவுகள் கணவன் தெரியாத மனைவி, மனைவிக்கு தெரியாத கணவன், இந்த மாதிரி தவறான உறவுகள் இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல கூட உங்களுக்கு உங்க பேச்ச கேட்காம தவறானவங்களோட சேர்ந்து தவறான உறவு வச்சுட்டு இருப்பாங்க. அது எல்லாம் எப்படி பிரிக்கணும்னா நான் சொல்றேன். வியாபாரம் செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல தப்பானவங்க வந்து உங்ககிட்ட பேசி உங்களை தொழில் செய்ய விடாம, வியாபாரம் செய்ய விடாம அப்படி எல்லாம் பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் உங்ககிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கிறது எப்படின்னு கேட்டீங்களன்னா, இந்த மாதிரி மயான சாம்பல்ல பொம்மையை செய்து அவங்களோட போட்டோ, நீங்க யாரையெல்லாம் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட போட்டோ, அவங்களோட போட்டோ, அவங்க ரெண்டு பேரோட போட்டோவையும் வச்சுட்டு அவங்களோட பேரு அவங்க அம்மாவோட பேரு எழுதி இந்த பொம்மைக்குள்ள போட்டு தகுடு, நாலு தகுடு, இந்த நாலு தகுடுலையும் அவங்களோட பேரு அவங்க அம்மாவோட பேர் எழுதிட்டு முட்டை, இந்த மாதிரி ரெண்டு முட்டை, இதுலயும் அவங்க அம்மாவோட பேரு அவங்களோட பேரு, இந்த மாதிரி பொம்மைய வரைஞ்சிட்டு இந்த முட்டையில இதோடு சேர்த்து நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்களா, தாயத்து, இந்த மாதிரி வசிய தாயத்து, இந்த தாயத்துலயும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்களா, அவங்களோட பேரு அவங்க அம்மாவோட பேர் எழுதி இதுக்குள்ள தாயத்தை அடிச்சிடணும். இதுலயும் இந்த மாதிரி தகுடுல பேர் எழுதி இந்த மாதிரி தாயத்தை அடிச்சு, இந்த தாயத்துக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்களான்னா, இந்த போட்டோவை எட்டு முறை சுத்தி மயானத்துல வெட்டி போட்டுணும். ரெண்டா வெட்டி போட்டீங்களன்னா போதும். இதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்களன்னா, எட்டி குச்சி, எருக்கங்குச்சி, கற்பூரம், வெண்கடுகு, சாம்பிராணி இதையெல்லாம் போட்டு பெணம் எரிப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் இதை கொளுத்திட்டு வந்தா போதும், மூணே நாளில் தவறான உறவுல இருக்கிறவங்க பிரிஞ்சிருவாங்க.